இந்த வாரத்தினுடைய இறுதியில் நம்ம இந்த வாரம் படிக்கக்கூடிய சாப்டர்ஸ் கொடுத்துருக்கோம். 10 சாப்டர்ஸ் ப்ளஸ் மேக்ஸிலிருந்து ஒரு தலைப்பு, தனி வெட்டி கூட்டு வெட்டி ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். நமக்கு டெய்லி உங்களுக்கு என்ன நடக்கும்னா லைவ் டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது இந்த வாரத்தினுடைய இறுதியில் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி படித்து முடித்தவங்க ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ படிச்சுட்ருக்கவங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அதனால் இந்த ஷெடியூலை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம். எந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் பாளையக்காரர் முறை பின்பற்றப்பட்டு வந்தது? எந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் பாளையக்காரர் முறை பின்பற்றப்பட்டு வந்தது? ஆப்ஷன் ஏ பாருங்கள், கல்யாணி. ஆப்ஷன் பி, துவாரக சமுத்திரம். ஆப்ஷன் சி, வாராங்கல். எந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் பாளையக்காரர் முறை பின்பற்றப்பட்டு வந்தது? கல்யாணி, துவாரக சமுத்திரம், வாராங்கல். ஸோ ஆப்ஷன் ஏபிசியில் எது சரி என்பதை ஆப்ஷன் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. சூப்பருங்க, சூப்பர், கரெக்ட் கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா வாராங்கல். ஸோ வாராங்கலை ஆட்சி செய்த மன்னர்களால் தான் நமக்கு பாளையக்காரர் முறை பின்பற்றப்பட்டு வந்தது. கேள்வி எண் 2. யாருடைய வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு பாளையங்களாக மாற்றப்பட்டன? யாருடைய வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு பாளையங்களாக மாற்றப்பட்டன? ஆப்ஷன் ஏ அரியநாதன், ஆப்ஷன் பி நாகம நாயக்கர், ஆப்ஷன் சி விஜயரங்க சொக்கநாதர். யாருடைய வழிகாட்டுதலின் கீழ் முன்னாள் பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளும் வகைப்படுத்தப்பட்டு பாளையங்களாக மாற்றப்பட்டன? ஸோ நான் இந்த சாப்டருக்கு 10th அண்ட் 11th இருக்கக்கூடிய 18th சாப்டரையும் சேர்த்து தான் நான் க்வெஸ்சன் கேட்குறேன். சூப்பருங்க, சூப்பருங்க, கரெக்ட் கரெக்ட். அரியநாதர், சரிங்களா, சுவாமிச்சர் அரியநாதர். அடுத்ததாக கேள்வி எண் 3. வேலூர் புரட்சியை அடக்கிய ஆங்கில தளபதி யார்? வேலூர் புரட்சியை அடக்கிய ஆங்கில தளபதி யார்? ஆப்ஷன் ஏ கர்னல் கில்லஸ்பி, ஆப்ஷன் பி ஜான் கிரடாக், ஆப்ஷன் சி பெண்டிங். வேலூர் புரட்சியை அடக்கிய ஆங்கில தளபதி யார்? ஆப்ஷன் ஏ கர்னல் கில்லஸ்பி, ஆப்ஷன் பி ஜான் கிரடாக், ஆப்ஷன் சி பெண்டிங். ஸோ சரியான விடை என்ன அப்படிங்கிறத ஏபிசி அப்படிங்கிறதுல எந்த இது கரெக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு எளிமையான க்வெஸ்சன். சூப்பர், கரெக்ட் கரெக்டுங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்னல் கில்லஸ்பி. சூப்பர், இதற்கான சரியான விடை கர்னல் கில்லஸ்பி. அவர் தான் வேலூர் புரட்சியை அடக்கிய ஆங்கில தளபதி. ஸோ இவருக்கு வந்து ஆங்கில அரசு வெகுமதியும் அளித்திருக்கும். கேள்வி எண் 4. திப்புவின் குடும்பத்தினர் எங்கு அழைத்து செல்லப்பட்டனர்? திப்புவின் குடும்பத்தினர் எங்கு அழைத்து செல்லப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ கல்கத்தா, ஆப்ஷன் பி இந்தூர், ஆப்ஷன் டி சாரி ஆப்ஷன் சி டெல்லி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கல்கத்தா. கேள்வி எண் 5. யூசுப் கான் தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 1764, ஆப்ஷன் பி 1763, ஆப்ஷன் சி 1765. ஸோ எந்த வருஷம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். யூசுப் கான் தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764, 1763, 1765. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1764, சரிங்களா. யூசுப் கான் தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. அடுத்ததாக கேள்வி எண் 6 பெறலாம். நெற்கட்டும் செவல் கோட்டையை முற்றுகையிட்டு 1767 கைப்பற்றியவர் யார்? நெற்கட்டும் செவல் கோட்டையை முற்றுகையிட்டு 1767 கோட்டையை கைப்பற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ கர்னல் பேலி, ஆப்ஷன் பி கர்னல் புல்லட்டன், ஆப்ஷன் சி கேப்டன் கேம்பல். ஸோ இதற்கான ஆன்சர் ஏபிசி, இதில் எது சரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேப்டன் கேம்பல் தான் கரெக்டாக சரியான விடை. அடுத்ததாக கேள்வி எண் 7. 1761 நெற்கட்டும் செவல், வாசுதேவ நல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யாருடைய வசமாகின? 1761 நெற்கட்டும் செவல், வாசுதேவ நல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யாருடைய வசமாகின? ஆப்ஷன் ஏ யூசுப் கான், ஆப்ஷன் பி மாபூஸ் கான், ஆப்ஷன் சி புலித்தேவர்.
1761 நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யாருடைய வசமாக இருந்தன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பிசியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர், கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ யூசுப் கான். ஸோ யூசுப் கானுடைய வசமாக இருக்கும் இந்த நெற்கட்டும் செவ்வல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய கோட்டைகள் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1761. யூசுப் கான் எப்போ இறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1764. அடுத்ததாக கேள்வி எண் எட்டு கூற்று காரணம் பாருங்கள். ஸோ கூற்று, கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் வந்து சேரும் வரை புலித்தேவரை தாக்க துணியவில்லை. இதுதான் கூற்று. காரணம், பிரெஞ்சுக்காரர் ஹைதர் அலி மராத்தியர் ஆகியோருடன் ஆங்கிலேயர் போர்களில் ஈடுபட்டு வந்ததால் 1760 செப்டம்பரில் தான் பீரங்கிகள் வந்து சேர்ந்தன. இது வந்து காரணம். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று மற்றும் காரணம் தவறானவை. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கூற்று வந்து, கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் வந்து சேரும் வரை புலித்தேவரை தாக்க துணியவில்லை. காரணம், பிரெஞ்சுக்காரர் ஹைதர் அலி மராத்தியர் ஆகியோருடன் ஆங்கிலேயர்கள் போர்களில் ஈடுபட்டு வந்ததால் 1760 செப்டம்பரில் தான் பீரங்கிகள் வந்து சேர்ந்தன. சூப்பருங்க, சூப்பருங்க, கரெக்ட். இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் அவற்றின் சரியான விளக்கம். கேள்வி எண் 9 இது பார்த்துட்டுமா, இதுவும் பார்த்தாச்சு. தென்னிந்திய புரட்சி தோன்றிய வருடம் யாது? தென்னிந்திய புரட்சி தோன்றிய வருடம் யாது? ஸோ அதற்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1799, 1798, 1801. ஓகேங்களா? ஸோ 1801, 1798, 1799. இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத ஆப்ஷன் ஏபிசி மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர், 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 கரெக்டுங்க, கரெக்டுங்க. ஸோ அதற்கான சரியான விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801. ஸோ தென்னிந்திய புரட்சி தோன்றிய ஆண்டு. கேள்வி எண் 10 வேலூர் புரட்சி நடைபெற்ற போது சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் யார்? வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங், ஆப்ஷன் பி காட்ஸ், ஆப்ஷன் சி கில்லஸ்பி, ஆப்ஷன் டி ஜான் கடாக். வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் யார்? ஆப்ஷன் ஏபிசிடியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர், இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங். ஸோ வில்லியம் பெண்டிங் அவர்கள் தான் வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர். கேள்வி எண் 11 வேலூர் கழகம் ஏற்பட்ட நாள். வேலூர் கழகம் ஏற்பட்ட நாள் ஜூலை 10, 1806, ஜூலை 20, 1806, ஜூலை 12, 1806. வேலூர் கழகம் ஏற்பட்ட நாள் ஆப்ஷன் ஏபிசிடி இதில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்ட், கரெக்ட், சரி. இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜூலை 10. ஸோ ஜூலை 10, 1806 என்று கீழ்கண்டவற்றுள் சின்னமலையின் போர்களில் முக்கியமானவை எவை? கீழ்கண்டவற்றுள் சின்னமலையின் போர்களின் முக்கியமானவை அவை, சரிங்களா? ஸோ காவிரிக்கரையில் நடைபெற்ற 1801 போர், ஓகேங்களா? ஸோ காவிரி போர் அப்படின்னு இதை சொல்லுவோம். அது எந்த ஆண்டு நடந்திருக்குன்னா 1801. அதன் பிறகு 1802 ஓடாநிலையில் நடந்த போர், 1804 நடந்த அறச்சலூர் போர், ஆப்ஷன் டி வந்து என்னென்னா மேற்கண்ட அனைத்தும். கீழ்கண்டவற்றுள் சின்னமலையின் போர்களில் முக்கியமானவை எவை? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ மேற்கண்ட அனைத்தும். கேள்வி எண் 14 தீரன் சின்னமலை ஆங்கிலேயரால் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? தீரன் சின்னமலை ஆங்கிலேயரால் எப்போது தூக்கிலிடப்பட்டார்? 1805 ஜூலை 31, 1805 ஜூன் 31, 1804 ஜூலை 31. ஸோ தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேயரால் எப்போது தூக்கிலிடப்பட்டார், யாருடைய காரணத்தால், யார் காட்டி கொடுத்து தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறத கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சூப்பர், கரெக்ட், கரெக்ட், கரெக்டுங்க.
இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1805 ஜூலை 31 சரிங்களா, 1805 ஜூலை 31. அதை நம்ம கேட்டிருந்தோம். தீரன் சின்னமலை அவர்களுடைய கடைசி போர் எந்த ஆண்டு அடைந்தப்பட்டது அப்படின்னா 1805 தான். அடுத்ததாக கேள்வி 15. கட்டபொம்மனை கயத்தாறு என்னுமிடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தவர் யார்? கட்டபொம்மனை கயத்தாறு என்னுமிடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கர்னல் ஹெரான், ஆப்ஷன் பி எட்வர்ட் கிளைவ், ஆப்ஷன் சி பானர்மேன். கட்டபொம்மனை கயத்தாறு என்னுமிடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தவர் யார்? கர்னல் ஹெரான், எட்வர்ட் கிளைவ், பானர்மேன். சூப்பருங்க, கரெக்டுங்க, கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பானர்மன். கட்டபொம்மனை கயத்தார் என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தவர் யார்னா பானர்மன். அடுத்ததாக கேள்வி எண் 16. ஸோ கேள்வி எண் 16, விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலரிடம் ஒப்படைத்தார்? விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலரிடம் ஒப்படைத்தார்? ஸோ கலப்பூர் காடு, களக்காடு, காளையார் கோயில். புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் எங்கு கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலரிடம் ஒப்படைத்தார்? ஸோ ஒரு இடத்துல பதுங்கியிருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து பிடிச்சு ஆங்கிலரிடம் ஒப்படைத்தார். சூப்பர், கரெக்ட், கரெக்ட். ஸோ இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கலப்பூர்காடு. ஸோ கட்டபொம்மன் கலப்பூர்காடுகளில் பதுங்கியிருப்பார், அதை அறிந்த புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்கள் ஆங்கிலரிடம் காட்டி கொடுத்திருப்பார். அடுத்ததாக கேள்வி எண் 17, எங்கு நடந்த மோதலில் கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை பிடித்து வைக்கப்பட்டார்? எங்கு நடந்த மோதலில் கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணிய பிள்ளை கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ கோலார்பட்டி அல்லது கல்லர்பட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக களக்காடு, அடுத்ததாக காளையார் கோயில். ஆப்ஷன் ஏபிசியில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். கோலார்பட்டி, களக்காடு, காளையார் கோவில். சூப்பர், கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கோலார்பட்டி. ஸோ நமக்கு கோலார்பட்டியில் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க, நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்ததாக கேள்வி எண் 18, சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் யாரை சிவகங்கையின் ராணியாக அறிவித்தனர்? சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் யாரை சிவகங்கையின் ராணியாக அறிவித்தனர்? ஆப்ஷன் ஏ வேலு நாச்சியார், ஆப்ஷன் பி தாமரை நாச்சியார், ஆப்ஷன் சி உடையாள். ரொம்பவே எளிமையான க்வெஸ்சன் தான், கரெக்டுங்க, கரெக்டுங்க. ஸோ அதற்கான சரியான விடை எதுவும் மென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேலு நாச்சியார் என்பது தான் இதற்கான சரியான விடை, ஓகேங்களா. அடுத்ததாக கேள்வி எண் 19, ஜாக்சன் சந்திப்பின் போது கட்டபொம்மன் தரப்பில் கைது செய்யப்பட்டவர் யார்? ஜாக்சன் சந்திப்பின் போது, ராமநாதபுரத்தில் ஜாக்சனின் சந்திப்பின் போது கட்டபொம்மன் தரப்பில் கைது செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ சிவசுப்பிரமணிய பிள்ளை, ஆப்ஷன் பி சிவசுந்தரம் பிள்ளை, ஆப்ஷன் சி சிங்காரம் பிள்ளை. ஸோ இந்த மூன்று நபர்களில் யார் ஜாக்சன் சந்திப்பில் கட்டபொம்மன் தரப்பில் கைது செய்யப்பட்டவர்கள்? சூப்பர், கரெக்ட், கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணிய பிள்ளை. ராமநாதபுரத்தில் கட்டபொம்மன் ஜாக்சன் அவர்களை சந்திக்கும் போது கைது செய்யப்பட்டிருப்பார். சிவசுப்பிரமணிய பிள்ளை வந்து கைது செய்யப்பட்டிருப்பார். கட்டபொம்மனும் அவருடைய சகோதரரும் தப்பிச்சு ஓடிருப்பாங்க. அடுத்ததாக கேள்வி எண் 20, தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் யார்? தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ திப்பு சுல்தான், ஆப்ஷன் பி பிரெஞ்சுக்காரர்கள், ஆப்ஷன் சி மருது சகோதரர்கள். தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் திப்பு, பிரெஞ்சுக்காரர்கள், மருது சகோதரர்கள். ஆப்ஷன் டி வந்து ஏ மற்றும் பி. சூப்பர், கரெக்ட், கரெக்ட். ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு போடுறோம், கரெக்டுங்க. ஸோ அதற்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட், ஏ மற்றும் பி. அதாவது திப்புவினுடைய ஆட்களும் இவருக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க, பிரெஞ்சுக்காரர்கள்ட்டையும் இவர் வந்து பயிற்சி பெற்றிருப்பார். அடுத்ததாக கேள்வி எண் 21, மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ திருப்பத்தூர், ஆப்ஷன் பி பாஞ்சாலங்குறிச்சி, ஆப்ஷன் சி சங்கரகிரி. மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? திருப்பத்தூர், பாஞ்சாலங்குறிச்சி, சங்கரகிரி. கரெக்ட், கரெக்ட். ரொம்பவே எளிமையான க்வெஸ்சன். ஸோ இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருப்பத்தூர் தான். பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டிருப்பார், சங்கரகிரியில் தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பார். அடுத்ததாக கேள்வி எண் 22, ஜாக்சன் பணிநீக்கம் செய்யப்பட்டவுடன் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஜாக்சன் பணிநீக்கம் செய்யப்பட்டவுடன் புதிய கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ லூசிங்டன், ஆப்ஷன் பி எட்வர்ட் கிளைவ்,
ஆப்ஷன் சி ஸ்டெர்லிங். ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்பட்டவுடன் புதிய கலெக்டராக நியமனம் செய்யப்பட்டவர். கரெக்ட், சூப்பர், கரெக்டுங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் லூசிங்டன் அவர்கள் தான், சரிங்களா. ஸோ ஜாக்சனை வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல எஸ்ஆர் லூசிங்டன் புதிய கலெக்டராக நியமனம் செய்யப்பட்டிருப்பார். அடுத்ததாக கேள்வி எண் 23. மருது பாண்டியர்கள் மற்றும் டேஷ் டேஷ் ஆகியோர் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கினர். மருது பாண்டியர்கள் மற்றும் சிலர், அதுதான் அந்த டேஷ், ஓகேங்களா, இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கினர். ஆப்ஷன் ஏ கோபால நாயக்கர், ஆப்ஷன் பி யதுல் நாயக்கர், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. மருது பாண்டியர்கள் மற்றும் டேஷ் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கூட்டமைப்பை உருவாக்கினர். கோபால நாயக்கர், யதுல் நாயக்கர், ஏ மற்றும் பி. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி, சரிங்களா. ஸோ மருது பாண்டியர்களுடைய கூட்டமைப்பில் கோபால நாயக்கர் இருப்பார், திண்டுக்கலின் கோபால நாயக்கர், யதுல் நாயக்கர், தேவதானம்பட்டியின் யதுல் நாயக்கர், அடுத்தது பூஜை நாயக்கர். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததாக கேள்வி எண் 24. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வலுவான அரண்களுடன் மிக பாதுகாப்பாக இருந்த கோட்டை எது? மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வலுவான அரண்களுடன் மிக பாதுகாப்பாக இருந்த கோட்டை எது? ஆப்ஷன் ஏ நெற்கட்டும் செவல், ஆப்ஷன் பி மலைக்கோட்டை, ஆப்ஷன் சி காளையார் கோவில், ஆப்ஷன் டி சிவகிரி கோட்டை. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் வலுவான அரண்களுடன் மிக பாதுகாப்பாக இருந்த கோட்டை எது? நெற்கட்டும் செவல், மலைக்கோட்டை, காளையார் கோயில், சிவகிரி கோட்டை. சூப்பர், கரெக்ட், கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவரின் அவர்களுடைய நெற்கட்டும் செவல் கோட்டை தான் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருந்த கோட்டை, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பாளையக்காரர்களை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம், மேற்கு பாளையக்காரர்கள், கிழக்கு பாளையக்காரர்கள். ஸோ மேற்கு பாளையக்காரர்கள்னு சொல்லப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறவர் பாளையக்காரர்கள் இருப்பாங்க. கிழக்கு பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தவங்க வந்து நாயக்க பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருந்த வலுவான கோட்டை வந்து நெற்கட்டும் செவ்வால் புலித்தேவருடையது. அடுத்ததாக கேள்வி எண் 25. கேள்வி எண் 25. திப்புவின் மகன்கள் முதலில் எங்கு சிறை வைக்கப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ கல்கத்தா, ஆப்ஷன் பி வேலூர், ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி வந்து திண்டுக்கல். திப்புவின் மகன்கள் முதலில் எங்கு சிறை வைக்கப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ பி சி அதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். திப்புவின் மகன்கள் முதலில் எங்கு சிறை வைக்கப்பட்டனர்? சூப்பர், கரெக்ட், கரெக்ட். இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலூர். ஸோ திப்புவின் மகன்கள் முதலில் வேலூரில் தான், அந்த வேலூர் கோட்டையில் தான் சிறை வைக்கப்பட்டிருந்திருப்பாங்க. அதன் பிறகு அந்த வேலூர் கழகம் நடந்து முடிந்த பிறகு தான் நமக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார்கள், ஓகேங்களா. அடுத்ததாக கேள்வி எண் 26. கேள்வி எண் 26. மருதநாயகம் பிள்ளை, சரிங்களா. ஸோ மருதநாயகம் பிள்ளை எங்கு இருக்கும்போது இஸ்லாம் சமயத்தை தழுவினார்? ஸோ மருதநாயக பிள்ளை என்பவர் எந்த இடத்துல இருக்கும்போது இஸ்லாம் சமயத்தை தழுவினார்? ஆப்ஷன் ஏ புதுச்சேரி, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி திண்டுக்கல். மருதநாயகம் பிள்ளை எங்கு இருக்கும்போது இஸ்லாம் சமயத்தை தழுவினார்? ஆப்ஷன் ஏ பி சி இதில் எது சரி என்பதை மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர், கரெக்ட், கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. ஸோ புதுச்சேரியில் இருக்கும்போது தான் மருதநாயகம் பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடிய யூசுப் கான், மத மாற்றத்திற்கு பிறகு அவருடைய பேர் என்ன அப்படின்னு மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் கான். புதுச்சேரியில் இருக்கும்போது தான் அவர் இஸ்லாம் சமயத்தை தழுவுறார். கேள்வி எண் 27 போயிடலாம். கேள்வி எண் 27. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை ஆட்சி புரிந்தவர்கள் யார்? ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களாக இன்று அறியப்படும் பகுதியை ஆட்சி புரிந்தவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ பாளையக்காரர்கள், ஆப்ஷன் பி சேதுபதி மன்னர்கள், ஆப்ஷன் சி உடையார்கள், ஆப்ஷன் டி நாயக்கர்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 10th நமக்கு 6th சாப்டர், 11th 18th சாப்டர். ஸோ ரெண்டு இதுலேருந்துமே நான் க்வெஸ்சன் கேட்குறேன், கரெக்டுங்க. சூப்பர். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சேதுபதி மன்னர்கள், அவங்க தான் அந்த ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் இன்று அறியப்படக்கூடிய பகுதியில் வந்து ஆட்சி புரிந்தவர்கள். அடுத்ததாக கேள்வி எண் 28 போயிடலாம். கேள்வி எண் 28. வேலு நாச்சியார் எந்த ஆண்டு ஆங்கிலேயருடன் போரிட்டு வென்றார்? வேலுநாச்சியார் எந்த ஆண்டு ஆங்கிலேயருடன் போரிட்டு வெற்றி பெற்றார்? ஆப்ஷன் ஏ 1782, ஆப்ஷன் பி 1784, அண்ட் ஆப்ஷன் சி 1780. வேலுநாச்சியார் எந்த ஆண்டு ஆங்கிலேயருடன் போரிட்டு வெற்றி பெற்றார்? கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ இதற்கான சரியான விடை, கரெக்டுங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 1780.
ஸோ இந்த வருஷம்தான் வேலுநாச்சியார் ஆங்கிலேயருடன் போரிட்டு வெற்றி பெற்றிருப்பார். 1772 தான் அவரால் அவருடைய கணவர் கொல்லப்பட்டு வேலுநாச்சியார் வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய ஆதரவில் 8 வருஷம் இருந்திருப்பார். ஸோ திண்டுக்கல் கோபால நாயக்கர் தான் வேலுநாச்சியார் அம்மையார் அவர்களை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. அதன் பிறகு அந்த நேரத்தில் வேலுநாச்சியார் அவர்கள் பல படைகளை திரட்டி 1780 ஆங்கிலேயருடன் போரிட்டு மறுபடியும் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஆங்கிலேயருடன் போரிட்டு வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகளை வந்து ஒரு பெரிய வேங்கனுடைய தேவர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுடைய மகள் வந்து ஒரு என்ன விஷயம் அப்படின்னு தெரியாமல் ஒரு நாள் மர்மமாக இறந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு வருத்தத்திலேயே வேலுநாச்சியார் அவர்கள் தனது இறுதி காலத்தில் இறந்ததாக சொல்லப்படுது. ஓகேங்களா. கேள்வி எண் 29, பக்கோடா மரத்தை உழுக்குதல் என்ற சொலவடை எந்த நாட்டு மக்களிடையே நிலவியது? ஸோ இது வந்து 11th இருக்கக்கூடிய 18th சாப்டரில் வரக்கூடிய க்வெஸ்சன் தாங்க. ஸோ பக்கோடா மரத்தை உழுக்குதல் என்ற சொலவடை எந்த நாட்டு மக்களிடையே நிலவியது? ஆப்ஷன் ஏ போலந்து, ஆப்ஷன் பி வந்து ஃப்ரான்ஸு, ஆப்ஷன் சி வந்து இங்கிலாந்து. சரிங்களா. ஸோ எந்த நாட்டு மக்களிடையே இந்த பக்கோடா மரத்தை உழுக்குதல் அப்படிங்கக்கூடிய சொலவடை நிலவியது? கரெக்ட். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து மக்களுக்கிடையே தான் பக்கோலா மரத்தை உழுக்குதல் அப்படிங்கக்கூடிய சொலவடை நிலவியது. கேள்வி எண் முப்பது, குற்று திருவிதாங்கூர் சேற்று ஊற்றுமலை சுரண்டை ஆகிய பாளையங்களைச் சேர்ந்தவர்கள் ஆங்கிலேய அணிக்கு மாறினர். காரணம், பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து உதவிகள் வர முடியாத காரணத்தால் பாளையக்காரர்களின் ஒற்றுமை நிலைகுலைய தொடங்கியது. ஸோ இதற்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம். ஆப்ஷன் பி, கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் தவறானவை. ஸோ இந்த இது வந்து நமக்கு 10th புக்கிலேருந்து எடுத்திருக்கோம். கூற்று, திருவிதாங்கூர் சேற்றூர் ஊற்றுமலை சுரண்டை ஆகிய பாளையங்களை சேர்ந்தவர்கள் ஆங்கிலேய அணிக்கு மாறிடுறாங்க. அதற்கு காரணம், பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து உதவிகள் வர முடியாத காரணத்தால் பாளையக்காரர்களுக்கு இடையே ஒற்றுமை நிலைக்குலைய தொடங்கியது. கரெக்டுங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் அதற்கு சரியான விளக்கம். நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த தலைப்பிலிருந்து 30 கேள்விகள் பார்த்துருக்கோம். நாளைக்கு என்ன தலைப்பு அப்படிங்கிறத ஷெடியூலில் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்விகள் வந்து இங்கிலீஷில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அதுக்கும் நான் காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுக்கு ரீசன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மெட்டீரியல் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாமே படிப்படியாக நம்ம சேனலில் வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். வெல்வம் வெல்வம், வெற்றி அடைவோம். நன்றி.